ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க நேற்று சரி சேனிக்கு யோகா வசிஷ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது போன வாரம் வந்து நம்ம எல்லாமே அறிவினுடைய சுரூபம் தான் அப்படின்னு பார்த்துருணும் ராமர் ஒரே கேள்வியாக வசிஷ்டர் ஒரு போடு போட்டார் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நீங்கள் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் கொண்டு நின்றுட்டுருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டார் வசிஷ்டர் அதுக்கு ஒரு பதிலும் சொன்னார் நான் அவர் அவர் பாட்டுக்கு ஒரு முகூர்த்த காலம் அப்படியே அமைதியாக நின்றுட்டார் அப்படின்னா என்ன நான் அந்த இறைத்தன்மையோட தான் இறைத்தன்மையை வார்த்தைகளால் விவரிச்சு சொல்லவும் முடியாது உணர்வுகளால் சுட்டி காட்டவும் முடியாது அதை தானே இருந்து உணரவே முடியும் ஸோ அதை வந்து எளிமையாக உனக்கு விளக்கி சொல்லணும்னா மௌனம் ஒன்றே அதற்குண்டான ஒரே விளக்கம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லவும் ராமர் உடற பாட்டை காணும் ராமர் என்ன சொல்கிறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சரிங்க இது எல்லாத்துக்கும் அப்பறப்பட்டது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு நிலையை நீங்கள் வந்து வார்த்தைகளால் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லுவீங்க அப்போ அந்த ஒரு வார்த்தைகள் சொல்லணும் இல்லையா அப்போ அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் சொல்ல முடியாதுனாரு பட் இருந்தால் ராமர் பாட்டு பாட்டுக்கான அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஒன்று வசிஷ்டர் அப்படி சொல்லிட்டே வராரு என்னென்னா இந்த ஒரு நிலைப்பாடு அதாவது ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஏகப்பரம்பொருளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது எப்படின்னா எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்குள்ளே அசைவில்லை அதுக்கிட்ட எந்த விதமான ஒரு விளக்கம் இல்லை அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆகாச ரூபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆகாசம் எப்படி இருக்குது வானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அதுக்கு எல்லை இருக்கா இல்லை அதுக்கு தன்மை இருக்கா இல்லை அது கலங்கப்படுமா இல்லை அது என்னென்னு போய் சொல்ல முடியும் அது சூன்யத்தன்மை அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும் சரி ஒன்றும் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லைங்கிறது ஒன்றும் இல்லைன்னு எப்படி விளக்கம் சொல்ல முடியும் அப்போ புரியுதாது அது எல்லா விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ நான் அந்த நிலை போகும்பொழுது என்னுடைய நிலையமும் அது போல தான் இருக்கும் நான் எந்த இல்லா நிலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நான் வந்து அந்த இடத்துல இருப்பேன் நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக அப்படி இருப்பேன் அந்த இடத்துல உணர்ச்சிகளுக்கு எந்த விதமான ஒரு இடமும் வந்து சுத்தமாகவே அந்த இடத்துல கிடையாது உணர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று எல்லாருக்குமே ஏற்படும் ஞானிக்கும் ஏற்படும் அப்போ அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்னுடைய முகமாக செலுத்தி இந்த உலகத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் அது என்ன வேணும் இது என்ன வேணும் இதனால் எனக்கு என்ன அதனால் எனக்கு என்னென்னு சொல்லும்பொழுது எனக்கு வந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது இந்த உணர்ச்சி எழுந்தாலும் கூட அதை வந்து இந்த உலகத்தோடு நான் பொருத்தி பார்க்காம நான் அமைதியாக அதை நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது ஏற்படுது அவர்களுக்கு தான் அந்த நிர்வாண பதவி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது அவர்கள் தான் மனம் முழுக்க அந்த ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத பெறாங்க எப்படி அந்த கனவு நிலை வந்து எப்படி இருக்கோ அந்த கனவை முழிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்றாங்களா சும்மா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நிலையில தான் வந்து இவர்கள் உண்மையாலுமே இருப்பாங்க இந்த கனவுகள் எப்படி ஏற்படுது நம்மளுடைய அனுபவங்கள்னால தான் இந்த கனவுகள் கனவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவா அறிவினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் இந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கனவாக வரும் தெரியாத ஒரு விஷயம் கனவாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா தெரிஞ்சது தான் நம்ம என்னென்னு தெரிஞ்சது தான் கனவு காணுவோம் அப்போது இந்த உலகமும் அதுபோல தான் நீ ஒன்னை நினச்சிக்கிட்ட அந்த நினச்ச நினப்பு இந்த உலகம் முழுசும் அது அப்படி தான் அப்படின்னு நீ உனக்கு தெரியுது நீயும் அதை முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டே இருக்க மனம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த அறிவினுடைய ஒரு ஒரு விஸ்தாரம் தான் அறிவு வந்து வெளிப்பாடாக வரக்கூடிய ஒரு விதம் தான் இந்த மனம் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை அப்போ இது எல்லாத்தையும் நீ உணர்ந்த அப்படின்னு சொன்னால் உன் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ வந்து இதுதான் அப்படின்னு நிதர்சனம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் போயிடும் ஏன் அதை நீ தானே உருவாக்கினேன் அப்போ அது யாருனால் அழிக்க முடியும் உன்னால் தான் அழிக்க முடியும் இந்த ஜீவனானது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அறிவிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு நெருப்பு ஜுவாலை போல அஞ்ஞானத்தினால் அது தூண்டப்பெறுது ஞானம் வந்து இந்த ஜுவாலையை அணைச்சிருது ஸோ ஒரு உலக விஷயத்தோடவே அப்படி ஊன்றி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த ஜீவனை வந்து நல்லா அப்படியே தூண்டி எரிய விட்டு இந்த உலக பந்தங்களோடு இருந்து அவன் வந்து சுகம் துக்கம் அப்படிங்கிறத அனுபவிச்சு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஞானியர் இந்த உலகத்தையே நான் தான் ஏன் உருவாகினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரிஞ்சிக்கிட்ட ஒரு காரணத்தினால அவர்களுக்கு இந்த எந்த விதமான அந்த பந்தங்களும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க அந்த ஒரு நிர்வாண பதவி அந்த அமைதியான அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுக்கு அவர்கள் போயிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துலருந்து பார்க்கும் பொழுது நான் பிரம்மம் இந்த உலகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் பொய்யா போயிடுது ஏன்னா பிரம்மமானது என்ன ஏதுமற்ற ஒரு தன்மை கொண்டது அது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது அப்போ நான் பிரம்மோ இந்த உலகம் பிரம்மோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம் கூட அந்த இடத்துக்கு வராது அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு திறன் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்போது கனவு தாங்க கனவு எப்படி இருக்குது கனவுலேருந்து இருந்து முடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது எல்லாமே கனவு போல தான் இருக்கும் இந்த இடத்துல உண்மையாலுமே இந்த இடத்துல உணர்ச்சிகளால் தான் இந்த இடத்துல நமக்கு பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு காரணகாரியமும் இந்த இடத்துல இல்லை இந்த எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே உருவாயிருக்கு நாம் முதல் கொண்டு நம்மளுடைய அறிவு முதல் கொண்டு அப்போ எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல பாவம் புண்ணியம் சுகம் துக்கம் ஒரு செயலை செய்பவன் செயலை அனுபவிப்பவன் இப்படி எதுவுமே இந்த இடத்துல கிடையாது எல்லாமே அமைதியாக இருக்குது இந்த இடத்துல நான் செஞ்சேங்கிறதும் இந்த இடத்துல இல்லை அப்போ அந்த இடத்துல இது இந்த செயல்கள் உண்மையாலுமே நடந்ததா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதே கிடையாது அப்போ எல்லாமே பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பொறுத்தே அந்த முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது நடக்குது அப்போது எதற்குமே நான் காரணம் இல்லை அப்படிங்கும்போது போது அவர்கள்ட்ட எந்த விதமான செயலும் இருக்காது எல்லாமே அமைதியாக இருக்குது எல்லாமே நான் தான் அப்படிங்கும் பொழுது எனக்கு எந்த இடத்துல பற்று செயல் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அப்போ அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அவர்களுடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறது என்ன இருக்கும் எதுவுமே இருக்காது அவங்க வாட்டி பேசாமல் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடியவர்களே நிர்வாண பதவி அதாவது நிலை அப்படிங்கிறதை அடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர் இவர் இவர்கள் தான் வந்து இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அந்த நிலைக்களெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இது எப்படி நம்மளால் உணர்ந்துக்க முடியும் அகம் நான் யாரு அப்படிங்கிறது அந்த ஒரு விசாரணையின் மூலமாக தெரிந்து உணரக்கூடியதற்கு முற்படும் பொழுது அவன் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த அகம்பாவத்தை வளர்த்தணுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பற்று அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடுறோம் இந்த அகம்பாவத்தை யார் ஒருவன் ஒழிக்கிறவனோ அவன் வந்து ஞான நிலை அப்படிங்கிறத அடையிறான் இந்த அகம்பாவத்தை ஒழிக்க ஒழித்தவனுடைய நிலைப்பாட்டை கூட சொல்ல முடியாது ஏன்னால் தெளிந்த ஒரு வானம் வந்து எப்படி விளவிலேறின்னு இருக்கும் அப்பேற்பட்டு தூய்மையான அந்த ஒரு வெள்ளை நிறத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலையம் அப்படியே அந்த முழு நிலம் அப்படி பார்க்கும் குழு அப்படி குழுன்னு குண்குளுருக்குல அந்த குளிர்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மையில் அவர்கள் இருப்பார்களாம் ஒரு ஓவியத்தில் வந்து ஒரு கட்டுமையான ஒரு போர் அந்த போரை வந்து ஓவியத்தில் தீட்டியிருக்காங்க அதை பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் வருமா அதே போல தான் அந்த ஞானியர்களுடைய பார்வையும் மனோ நிலையும் இருக்கும் அவர்கள் எந்த விதமான ஒரு ஆசையும் எந்த விதமான உணர்வும் இருக்காது அது அப்படி அவங்க பாட்டு பேசாமல் இருப்பாங்க சி இந்த பேசாமல் இருப்பாங்கங்கிறதே வந்து நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடிய இவர்கள் அந்த நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நீர்ன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒரு அலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அசையக்கூடிய தன்மை அதாவது அது அப்படி இப்படி இருக்கு அது அப்படியே இருக்கேன் நான் வந்து என்ன நான் இறைத்தன்மையோனது இறைத்தன்மை எப்படி இருக்கும் சும்மா இருக்கும் அது பாட்டுக்கு நானும் இருக்கேன் அப்படி தான் அவர்களுடைய நிலை அப்படிங்கிறதும் இருக்கும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் அதாவது அவர்கள் மனிதர்கள்னு சொல்லக்கூடியதோ இல்லை ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எந்த வித்தியாசமும் விகாரமும் அவர்களுடைய மனசில் ஏற்படாது இது எப்படி இந்த ஒரு நிலை வாய்க்கும் இதை நம்மளாலையும் போக முடியும் ஏன்னா நம்மளை போல தானே அவங்களும் ஒரு காலத்தில் மனுஷனங்களாக இருந்தாங்க அப்போ அவர்கள் இந்த நிலையை அடைந்தார்கள்னா நம்மளும் அந்த நிலையை அடைய முடியும் எப்படி நான் என்ற விசாரணை நான் யார் என்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு விசாரணையின் மூலமாக இந்த ஒரு நிலையை அடைய முடியும் யார் ஒரு அதனுடைய ட்ரிக்ஸை பிடிக்கிறானோ அவன் இந்த ஒரு போன நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதியான ஒரு மனோ அவன் வந்து வந்துடுறான் எப்படி வந்து ஒரு மரம் இலை பழம் காய் பூ அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விதைக்குள்ளே சூட்சமாக இருக்குதோ அதுபோல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் பற்றி அது என்னுடைய அறிவிற்குள்ளே சூட்சமாக இருக்குது நான் என்ன பண்ணிடுறேன் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது உணர்றதை விட்டு போட்டு இது வேறே இது வேறே இது வேற நான் வேறேங்கிற அந்த ஒரு தன்மையை நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன் இந்த உணர்ச்சி வந்து முதல் முதல்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோன்றியிருக்கும் இந்த தோன்றுறது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் நாள் பட நாள் பட நாள் அது மேலே பற்று அதிகமாகி போய் பொண்டாட்டி புள்ளை புருஷன் அப்பா அம்மா மாமனார் மாமியார் நண்பன் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பல விஷயங்களை நான் வந்து ஏற்படுத்திக்கிட்டேன் நானாக இந்த ஏற்படுத்த 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 நான் வந்து அந்த என்னுடைய தூய்மையான நிலையிலிருந்து முழுக்க 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 அப்படி விலகி வந்த ஒரு காரணத்தினால நான் யார் அப்படிங்கிறதே நான் உணராமல் போய்ட்டு அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் ரிவர்ஸ் போய்கிட்டு இருக்கோம் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ரிவர்ஸ் போய்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரிவர்ஸ் போய் நான் நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது உணரும் பொழுது இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போயிடுது நமக்கு ஒரு கனவு காணுறோம் கனவுலேருந்து இப்படி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கனவு பொய்யா போயிடுது பொய்யா போன விஷயத்தை என்றைக்கையாவது போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்போமா ஆயுசில் ஏகப்பட்ட கனவு நம்ம கண்டிருப்போம் எதையாவது போட்டு ஆராய்ச்சி வாங்கிட்டு இருக்குமா அதை சும்மா தான் இருந்துருக்கீங்க அப்படின்னு போயிட்டே இருப்போம் எவ்வளோ முக்கியமான ஒரு கனவு இருந்தாலுமே அது பெருசாக எந்த ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறது இல்லையே அது ஒரு கற்பனை ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்த்துருப்பேன் ஏதோ ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருப்பேன் அதனுடைய வெளிப்பாடாக அது வந்திருக்கு அதுக்கு நான் அவ்வளோ மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது அப்போ எப்படி அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு உதாசீனப்படுத்திட்டு போகிறோமோ அதுபோல் இந்த உலகமானது நம்மால் உருவாக்கப்பட்டது தான் இதை நாம தான் உதாசீனப்படுத்தி அதை வந்து இது பொய்யே இது வந்து ஒரு கனவு போல் இதை நான் வந்து ஒதுக்கணும் இது நான் உண்மை இது நிதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து நான் விலகி வரணும் அப்போ எல்லாமே தான் எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபமானதுதாங்கிறதுல நான் நிலைச்சி நிற்கணும்னு சொல்லக்கூடியதுலேருந்து அந்த அந்த நிலைப்பாட்டில் நம்ம ஓங்கி நிற்கணும் இப்படி நிற்கும் பொழுது இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தது இப்போ மறுத்து பேசுகிறார் பாருங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நானும் இந்த உலகமும் ஒன்று தான்னு சொல்லக்கூடியதும் பொய்யா போயிடுது முன்ன ரெண்டு வீடியோவில் நானும் இந்த உலகமும் ஒன்று தான் சொன்னார் இப்போ நானும் இந்த உலகமும் ஒன்று தான் அப்படிங்கிறது பொய்யே அப்படிங்கிறார் அப்போ அந்த லெவல் ஹையர் லெவலில் அப்படி பேசிகிட்டே வந்துட்டுருக்கார் பாருங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் எது சரின்னு சொல்கிறாரோ அது சொன்ன ஒரு விஷயம் நம்ம அவருடைய அறிவு முதிரும் பொழுது இதுவும் பொய்யே அப்போது உனக்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது இந்த அறிவு வர வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த ஒரு நிலை மாறும்பொழுது அதுவும் பொய் அப்போ நானும் இந்த உலகமும் ஒன்று தான் அப்போ நான் என்ற ஒரு தன்மையும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் அழிகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதும் போய் அது எப்படி அழியும் உருவான்தானே அழியிறதுக்கு எல்லாமே பிரம்மசுரவங்க தான் எல்லாமே பிரம்மமாக இருக்கும் பொழுது அங்கே எதுவுமே ஆக்க பிரம்மம் எப்படி இருக்கும் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் இறை தன்மை அப்படிங்கிறதுனா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் அது எந்த பக்கமும் சாயாது அப்போ நானே அந்த தன்மையும் பொழுது நானும் எந்த பக்கமும் மாட்டேன் அப்போ நான் உருவானால் தானே அழியிறதுக்கு அதனால தான் ஞானியர்கள் சொல்லுவாங்க நான் இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த இந்த இடத்துல அந்த விளக்கத்தை தான் அவர் வந்து தரார் அப்போது இந்த ஒரு நிலை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிலை தான் அது எங்கேயும் போகலாம் இல்லை அது ஆல்ரெடி இந்த நிலை எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஏதோ நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகலாம் இல்லை ஜஸ்ட் நம்ம இன்னும் அதை புரிஞ்சுக்கல என்ன காரணத்தினால நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலைன்னா வாசனைகள் அப்படின்னா என்ன பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால நம்ம இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கோம் இது எனக்கு இதை விட்டா என்னால முடியாதுங்க இது இல்லைன்னா என்னால முடியாதுங்க இது இருந்ததுன்னா டென்ஷன் ஆயிடுவேங்க இந்த மாதிரி பற்றுக்கள் இந்த ஒரு விஷயம் அது அப்படிதான் இது இப்படிதான் நான் இது இப்படிதான் பார்ப்பேன் நான் இதுதான் இந்த ஒரு எண்ணம் யார் ஒருவனுக்கு மேலோங்கி இருக்கிறதோ அவனால இந்த ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு காலம் உணர முடியாது ஏன் அவன் என்னத்தையும் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கான் ஏதுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி உணர முடியும் ப்ராக்டிக்கலாகவே இது வந்து லாஜிக்கலாகவே நம்மளுக்கு புரியும் இல்லையா ஸோ எதையாவது ஒன்று மேலே பற்று வச்சு உணர்ச்சியின் வசத்தினால் ஈடுபட்டு கொண்டிருக்கவனுக்கு இந்த ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு காலம் உணர முடியாது அப்போ இந்த ஏதுமற்ற ஒரு தன்மை உணர்வதற்கு என்ன ஒரே வழி நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆத்ம விசாரணை அது ஒன்று தான் அவனுக்கு வந்து முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அது செய்யும் பொழுது இந்த உலகம் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லைன்னு ஆயிரும் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் ஆயிரும் அவன் எல்லாமாவும் இருப்பான் அவன் எல்லா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலேயும் அவனால் இருக்க முடியும் ஏன் அவன் எல்லாமுமே எல்லாத்தையும் தனக்குள்ளாகவும் உணர்ந்து பார்க்கக்கூடியது பார்ப்பது எல்லாமே அவனுக்கு வந்து ஆன்மஸ்வரூபமாக தெரியும் பார்ப்பது எல்லாமே அவனுக்கு பிரம்மஸ்வரூபமாக தெரியும் அப்போ நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை உன விட்டு முழுக்க முழுக்க விலகி போயிடும் இப்படிப்பட்ட ஒருத்தனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் முழுக்க முழுக்க சாந்த ஸ்வரூபியாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி வார்த்தையிலால வேலைக்கு சொல்ல முடியும் இதை எப்படி நீங்க அடுத்தவனுக்கு உணர்வுகளினால சுட்டி காட்டவும் முடியும் முடியாது இந்த ஒரு நிலைப்பாடு அவரவர்களுடைய முயற்சியின்பால் தான் அவர்கள் அடைய முடியுமே அன்றி இன்னொருத்தர்னால் ஏற்படுத்தி தருவதற்கு ஒரு காலும் முடியாது அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ நீயா ஏற்படுத்தின உலகத்தை தான் அது பொய்யே அப்படிங்கிறது ஏன்னா நீ தான் ஏற்படுத்தின உன்னுடைய கற்பனையினால் உணர்ச்சிகள்னால் அப்போ அதை யார் இதுவண்ண நீக்க முடியும் நீயாக தான் நிற்கணும் இப்போ இந்த உபதேசங்கள் எல்லாம் சொல்லித்தர முடியும் அந்த உபதேசத்தை உள்வாங்கி அதை ஆராய்ச்சி செஞ்சு அதில் வைராக்கியத்தோடு நின்று அதை முழுக்க நீக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அவர் அவரவர்கிட்டையே இருக்கும் அந்த திறனை வளர்த்தி கொள்பவர்கள் நிர்வாண பதவியை அடைகிறார்கள் வளர்த்தி கொள்ள முடியாமல் இந்த உலக பந்தங்களோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சியில் மாட்டி துளைக்கிறார்கள் இதுதான் ஒரே வழி இன்னும் இதனுடைய அடுத்த ஒரு இன்னும் கொஞ்சம் கூட அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இந்த இச்சை ஆசைகள் அப்படின்றது பார்த்தீங்களா அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஈடுபாடாக உள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன்னா அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான சிபாரஸ் செய்தியில் சந்திப்பும்போது வரையும் நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு நிறப்பானே நன்றி